பசுமை விவசாயம் யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஏரியாக்கிட்ட என்னென்ன நிலம் இருக்குது, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஏரியாக்கிட்ட என்னென்ன விவசாய கருவிகள் இருக்குது, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பசுமை விவசாய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசுமை விவசாயன்றது செல்ஃப் மோட்டிவேட்டடாக விவசாய ரிலேட்டடாக ப்ராடக்டை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவோட பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக சார், உங்களோட சப்போர்ட்டும் எங்களோட சப்போர்ட்டிவும் இருக்கும். நீங்கள் இன்னும் மேலும் வளர நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். பசுமை விவசாயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாரலை சேர்த்து விடுவது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக கடலூர் மணிமொழி, இவங்கக்கிட்ட விவசாய நிலம் 2 ஏக்கர் இருக்காங்க. ஒரு ஏக்கரோட விலை 14,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து எல்லா வசதியும் உண்டு இந்த நிலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தள்ளுபடிக்கு நேரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய தொலைபேசி எண் 96 55 32 61 68. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக கோயம்புத்தூர் சிவகுமார், இவர்கிட்ட விவசாய நிலம் 4 ஏக்கர் இருக்காங்க. ஒரு ஏக்கரோட விலை 30,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இந்த லேண்டில் கிணறு 1, போர்வெல் 2, 3.5 ஏக்கர் தோப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 73 73 78 82 27. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா வேலூர் தனஞ்சயன், இவர்கிட்ட விவசாயிகளும் 1 ஏக்கர் இருக்கான். 1 ஏக்கரோட விலை 17,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து மாந்தோப்பு இருக்கு இந்த நிலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பத்தி எதுவும் சொல்லல. இவருடைய தொலைபேசி எண் 88 70 02 24 44. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை பரணி, இவர்கிட்ட விவசாய நிலம் 10 ஏக்கர் இருக்கான். 1 ஏக்கரோட விலை 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வந்து விவசாய நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லல. இவருடைய தொலைபேசி எண் 98 65 38 39 28. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சேலம் செல்வகுமார், இவர்கிட்ட விவசாய நிலம் 2 ஏக்கர் இருக்கான். 1 ஏக்கரோட விலை 12,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 76 14 23 98. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா சென்னை சவுந்தர், இவர்கிட்ட 1040 சதுரடி நிலம் இருக்கான். ஒரு சதுரடியோட விலை 9,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 99 40 62 04 00. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கோயம்புத்தூர் ரங்கராஜ், இவர்கிட்ட விவசாய நிலம் 3 ஏக்கர் இருக்கான். 1 ஏக்கரோட விலை 30,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 50
99 64 73 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி மாரிமுத்து. இவர்கிட்ட விவசாய நிலம் 100 ஏக்கர் இருக்கான். ஒரு ஏக்கரோட விலை 210,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை, தள்ளுபடி பற்றியும் எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 94 86 18 03 46. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கோயம்புத்தூர் கணேசன். இவர்கிட்ட விவசாய நிலம் 3 ஏக்கர் இருக்கான். ஒரு ஏக்கரோட விலை 20 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள், இது வந்து விவசாய நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 90 00 88 29. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா யார் யார்கிட்ட என்னென்ன இயந்திரங்கள் இருக்குது, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். முதலாவதா திருவள்ளூர் மகேந்திரன். இவர்கிட்ட டிராக்டர் 5 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 450,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களது, இது வந்து சுராஜ் 744 டிராக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 97 89 78 19 33. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா தஞ்சாவூர் சிம்மோன்ராஜ். இவர்கிட்ட சட்டி கலப்பை 3 டன் இருக்கான். ஒரு டன்னோட விலை 35,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களை பற்றி எதுவும் சொல்லலை. தள்ளுபடி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 70 94 66 44 37. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருப்பூர் பாலகுமார். இவர்கிட்ட இங்கிப்பட்ட 2 பொட்டி இருக்கான். ஒரு பொட்டியோட விலை 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து 300 எக் கெப்பாசிட்டி இந்த இங்கிப்பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி எண் 88 85 89 27 22. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் சந்தோஷ். இவர்கிட்ட சட்டி கலப்பை 1 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து, இது வந்து 14 சட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி உண்டுனும் சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 63 79 12 19 74. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் குமார். இவர்கிட்ட பவர் டீலர் 1 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 145,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்களது, இது வந்து புது வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி 25,000 ரூபாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 76 39 28 06 80. வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை கோபி. இவர்கிட்ட டிராக்டர் 1 பீஸ் இருக்கான். ஒரு பீஸோட விலை 265,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து எம்எஃப் 5245 2011 மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருடைய தொலைபேசி எண் 90 25 07
74 77 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவரை சொல்லிட்டு கொள்ளுங்க. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சதுதா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இவரோட நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. அதில் இவர் நம்பரோட இவர் பேசியிருப்பார். இன்னும் நீங்கள் அவர்கிட்ட பேசி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.